அதிமுக ஜெயலலிதாவுக்கு நிகர இருந்து ஜெயலலிதா அமைச்சரவையிலும் இடம் பிடிச்ச ஒருத்தரு இப்போ திமுக அமைச்சரவையில இடம் பிடிச்சிருக்காரு ராஜ கண்ணப்பன் தான் திமுக அமைச்சரவையில போக்குவரத்து அமைச்சரா இருக்கும் ராஜ கண்ணப்பன் ஜெயலலிதாவோட அமைச்சரவையிலையும் போக்குவரத்து துறை அமைச்சரா பதவி வகிச்சவரு அப்படின்றது கூடுதல் தகவல் இளம் வயதுல இருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட ராஜ கண்ணப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் எம்ஜிஆர் திமுகவுல இருந்து பிரிஞ்சு அதிமுக தொட அதி இணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து வருஷம் வரைக்கும் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தோட மாணவர் அணியின் செயலாளராக இருந்தாரு ராஜ கண்ணப்பன் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்னு படிப்படியா வளர்ந்த ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அதிமுக ஜெயலலிதா அணியாவும் ஜானகி அணியாவும் பிரிஞ்சப்ப ஜெயலலிதா அணியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் திருப்பத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் நடந்த தேர்தலையும் திருப்பத்தூர் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் தேர்தல் வெற்றி பெற்று அதிமுக அமைச்சரவை இணைஞ்சாரு அதிமுக ஆட்சியில சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சாரு ராஜகண்ணப்பன் ராஜகண்ணப்பன் ராஜ கண்ணப்பன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் அந்த மாவட்டத்துல மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்லயும் அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள்ல திகழ்ந்தாரு அதனாலேயே கட்சியோட பொருளாளர் பதவியை குடுத்தாங்க ஜெயலலிதா இனி ஜெயலலிதாவுக்கு அடுத்து ராஜ கண்ணப்பன் தான் பரவச்சு ஜெயலலிதா கம்ப்யூட்டர் கண்ணப்பன் அடமொழிய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு ஆனா கண்ணப்பனோட வளர்ச்சி நீண்ட நாள் நீடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக எதிர்ப்பாலை தமிழகம் முழுவதும் அடுத்த நேரம்தான் அது அதிமுக தோல்வி அடையவே ஆட்சி இல்லாத சூழல்ல கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு அதுல ராஜகண்ணப்பன் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் உருவாச்சு ஜெயலலிதாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ராஜகண்ணப்பன் இரண்டாயிரத்தி ஒன்னுல மக்கள் தமிழ் தேசம் அப்படின்ற ஒரு கட்சியை துவக்கி திமுக கூட்டணியில இளையாங்குடி தொகுதியில போட்டியிட்டு தோல்விய தழுவினாரு சட்டமன்ற தேர்தல்ல தோல்விய தழுவினாலும் உள்ளாட்சி தேர்தல்ல பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்று தென் மண்டலத்துல மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற அந்தஸ்த பெற்றிருந்தாரு ஆனா அந்த கட்சி மேலே யாதவர்கள் கட்சி அப்படின்ற ஒரு ஜாதி முத்திரை குத்தப்பட்டதால அவரால் தொடர்ந்து கட்சியை நடத்த முடியல அதுக்கப்புறமா அந்த கட்சியை திமுக இணைச்சிட்டு இளையாங்குடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாரு ராஜ கண்ணப்பன் அது தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் திரும்பவும் அதிமுக இணைஞ்சாரு காரைக்குடி நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக போட்டியிட வாய்ப்பளிக்க காங்கிரஸ் வேட்பாளர் பா சிதம்பரத்தை கிட்ட தோல்விய தழுவினாரு அடுத்து நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் திருப்பத்தூர் தொகுதியில போட்டியிட்ட ராஜ கண்ணப்பன் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் கிட்ட தோத்தும் போனாரு அதனாலேயே கட்சிக்குள்ள பெரிய அளவுல செல்வாக்கு கிடைக்காம போச்சு ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுல போட்டியிட சீட் கிடைக்காத ஏமாற்றத்துல திரும்பவும் திமுக இணைஞ்சாரு ராஜகண்ணப்பன் தென் மண்டலத்துல ராஜ கண்ணப்பனுக்கு இருக்கிற செல்வாக்கு அந்த பகுதியில திமுகவுக்கு பெரிய அளவுல உதவும்னோ அதிமுகவுக்கு எதிரான முகமா ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் திமுக தலைமை கணிச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல முதுகுலத்தூர் தொகுதியில போட்டியிடுற வாய்ப்பை திமுக இவருக்கு வழங்குச்சு அந்த தொகுதியில காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கிறதுனால ராஜ கண்ணப்பனோட வெற்றி ரொம்பவே எளிதாச்சு இந்த வெற்றிய கணிச்சு வச்சிருந்தாங்க அதே மாதிரி அதிகமான வாக்குகளை வாங்கி ராஜகண்ணப்பன் வெற்றியும் பெற்றாரு மண்டலத்துல அதிமுகவோட பின்னடைவுக்கு இவரும் ஒரு காரணமா இருந்தாரு ஏற்கனவே போக்குவரத்து துறையிலையும் பொதுப்பணித்துறையிலயும் பணியாற்றின அனுபவம் கொண்டவர் அப்படின்றதுனால இந்த முறை அவர் ஏற்றிருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்ற பொறுப்பு இவருக்கு எளிதாவே இருக்கும்